தொடர்வது விரைவு செய்திகள். கன்னியாகுமரி நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் போட்டியிட விரும்பும் வேட்பாளர்கள் மார்ச் 1 முதல் 5 வரை விருப்ப மனுக்களை அளிக்க அக்கட்சி அழைப்பு விடுத்துள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மார்ச் 5 சென்னை சத்தியமூர்த்தி பவனில் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து நேரில் வந்து சமர்ப்பிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி அரியலூர் மாவட்டத்தில் ஜெயங்கொண்டம், மேலக்குடியிருப்பு, ஆண்டிமடம் ஆகிய பகுதிகளில் உள்ள வாக்குச்சாவடி மையங்களில் மாவட்ட ஆட்சியர் ரத்னா இன்று ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் மாற்றுத்திறனாளிகள் வாக்களிப்பதற்கு ஏதுவாக சக்கர நாற்காலி மற்றும் சாய்வு தளம் உள்ளிட்ட அனைத்து வசதிகளையும் மேற்கொள்ள சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சட்டப்பேரவை தேர்தல் பாதுகாப்பு பணிகளுக்காக மத்திய துணை ராணுவ படையினர் இன்று நெல்லை வந்தடன். கூடுதல் கமாண்டர் நரேந்தர் சிங் தன்வர் தலைமையில் 84 பேரை கொண்ட துணை ராணுவ படையினர் நெல்லை ஆயுதப்படை மைதானத்தில் முகாமிட்டுள்ளனர். மாவட்டத்தின் பதற்றமான வாக்குச்சாவடிகளுக்கு பாதுகாப்பு பணிகளுக்காக இவர்கள் அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னையை அடுத்த கல்பாக்கம் அருகே 14 மேற்பட்ட ஊராட்சி பகுதிகளில் பத்திரப்பதிவு மேற்கொள்ளக்கூடாது என்ற மத்திய மாநில அரசுகளின் அரசாணையை திரும்பப் பெற வேண்டும் என்று மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அணுமின் நிலையத்திலிருந்து கதிர்வீச்சு வெளியானால் அவசர காலத்தில் பொதுமக்களை வெளியேற்றுவது சிரமம் என்பதால் பத்திரப்பதிவு செய்யக்கூடாது என்று அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதனால் அங்குள்ள மக்கள் நிலமற்றவர்களாக நேரிடும் என்று கூறியுள்ள அவர், பத்திரப்பதிவு செய்யக்கூடாது என்ற ஆணையை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். தமிழக காவல்துறையினருக்கு குடியரசுத் தலைவர், மத்திய உள்துறை அமைச்சர் மற்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆகியோரின் பதக்கங்கள் வழங்கும் விழா சென்னையில் நடைபெற்றது. சிறப்பாக பணியாற்றிய காவல்துறையினருக்கு தலைமைச் செயலாளர் ராஜீவ் ரஞ்சன் விருதுகளை வழங்கினார். காவல்துறையின் மெச்சத்தக்க பணிக்கான குடியரசுத் தலைவர் பதக்கம் சென்னை பெருநகர காவல்துறையின் துறைப்பாக்கம் காவல் நிலைய உதவி ஆணையர் ஜான் விக்டர் உள்ளிட்டோருக்கு வழங்கப்பட்டது. காவல்துறை, ஊழல் தடுப்புத்துறை, தீயணைப்புத்துறை, சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை, ஊர்காவல் படையினர் மற்றும் தடய அறிவியல் துறையில் சிறப்பாக பணியாற்றிய வீரதீர செயல்புரிந்த காவல்துறையினருக்கு இந்நிகழ்ச்சியில் விருதுகள் வழங்கப்பட்டன.